Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. ஒரு ஊர்ல ஒரு ஆயா வடை சுட்டு நின்றான். இருக்கா? இருக்கு. அந்த வடைய அந்த காக்கா என்ன பண்ணச்சான்? தூக்கிட்டு போச்சான். அந்த காக்கா கிட்ட இருந்து ஒரு நரி டகால்டியா அந்த வடைய உசார் பண்ணிச்சான். கையில மாட்டினா பல்லா வடுத்து காக்காக்கு போட்டுருவேன். என்னால உனக்கு மட்டும் இப்படி நடக்குது. அதுக்கு அப்புறம் பாட்டி கடைய சாத்தின் போயிச்சு. நரி வடைய துண்டு போயிச்சு. ஆனா காக்காக்கு அதுக்கப்புறம் என்னப்பா நடந்துச்சு? அத்தை யாரும் சொல்லியப்பா. அதை தெரிஞ்சுக்காம மறக்காம பாருங்க. காக்கா முட்டை சுதந்திரத்தை அணுகி காலை 11 மணிக்கு பாருங்க. இயக்குனர் ராஜேஷ் தமிழ் சினிமாவில் ஜாலியான படங்களை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், ஜீவா அனுயை வச்சு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு, ரொம்ப ரொம்ப ஜாலியாக, ஒரு சீரியஸான விஷயம் இல்லாமல் ரொம்ப காமெடியாக, எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன், ஆர்யா சந்தனமே வச்சு அதுலேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அவுட்ரைட் ஒரு காமெடி ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே, உதயநிதி ஸ்டாலினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உதயநிதி சந்தானம் நடுவில் இந்த கெமிஸ்ட்ரிலாம் சூப்பராக இருக்கும். டயலாக்ஸ் ஒன்றும் வந்து யூத்தை கவர் பண்ணுற மாதிரி அவ்வளோ ட்ரெண்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் கூடி வர நேரத்தில் இப்படி உள்ள பூந்து நாரடிச்சிட்டா மச்சான், இது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவேன். எனக்கு நல்லது பண்ண நீ யாரா? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? யாரா நீ? யாரு யாரை கேட்குறான்? டேய் லூஸ், உன்னை தான் கேட்குறேன் மச்சான். ஐயமே ஒரு பார்த்தா போடா. ஓ, அதுக்கப்புறம் அவர் வந்து டைரக்ட் பண்ண படம் வந்து ஆல் நாள் அழகராஜா, கார்த்தி வச்சு டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ அவர் இன்னொரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்ஓபி. தப்பா நினச்சிக்காதீங்க, வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க. இதான் படத்தோட டைட்டில். டைட்டிலை கேட்கும் போதே ஒரு கண்டிப்பாக இது வந்து பயங்கர ஜாலியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுதுல, அதே மாதிரி தான் இது வந்து செம்ம ஒரு ஜாலியான ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் படத்தில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா. என் படத்தோட ஹீரோயின் வந்து தமன்னா. தமன்னா பற்றி சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக பாகுபலி அப்படின்ற படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பயங்கர வித்தியாசமான ஒரு சீரியஸ் ரோலை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நிறைய அப்ரிசியேஷன் கூட கிரிட்டிக்கலாக அவங்களுக்கு வந்து அந்த படத்தில் கிடைச்சது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் அவங்க வந்து ஹீரோ என்ன நடிக்கிறாங்க. இந்த படத்தில் காமெடியனா நம்ம சந்தானம் அவர்கள் நடிக்கிறார். டேய், மாட்டுக்கு தண்ணி காமிச்சா கூட குடிச்சிட்டு அடுத்த மாட்டுக்கு வழிவிடுண்டா. கொஞ்சம் கூட கொடுக்காம ஒண்டியாவே குடிச்சின்னு இருக்கிற ஒன்னு தெரிஞ்சுக்க மச்சா, நீ போதையானதுக்கு அப்புறம் குடிக்கிற ஒவ்வொரு பீரோ இன்னொருத்தனுக்கு சொந்தமான. இதை வந்து ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆர்யா சந்தானம் ராஜேஷ் ஆல்ரெடி பாஸ் என்கிற பாஸ்கரனில் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருப்பாங்க. இதே கூட்டணி வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ் டைரக்ஷன் அப்படின்னாலே சந்தானம் வந்து ஹீரோ டாமினேட் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நாங்கள் வந்து ஆர்யா கிட்ட கேட்டது வந்து ஆர்யா வந்து ஆமாம் கரெக்டு தான், பாஸ் என்கிற பாஸ்கரனில் கிட்டத்தட்ட ஹீரோக்கு லீடான ஒரு கேரக்டர் தான். ஆனால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எனக்கும் சந்தானமுக்கும் ஒரு சூப்பரான ராப்பும் இருக்கு. ஸோ எனக்கு வந்து சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜென்டலாக செம்மையாக சொல்லியிருக்காரு. கலாய்க்கிறதுல வாசுதான் நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ். டக்கு டக்குன்னு புதுசா கலாய்ச்சிட்டே இருப்பான். வாட்டர் சர்ப்ரைஸ், ட்ரெயின்ல எல்லாம் வந்திருக்கீங்க? ட்ரெயின்ல தானே வந்தோம், ஏதோ ட்ரைனேஜ் உள்ள இருந்து வந்த மாதிரி வாட்டர் சர்ப்ரைஸ்னு வாய புலகற. கலாய்ச்சிட்டாராமா, சமாளிச்சிட்டாராமா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஷ் கிட்ட கேட்டதுக்கு நம்ம ராஜேஷ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, என்னோட ஸ்ட்ரென்த் வந்து காமெடி தான், ஜாலியாக படம் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதே தான் இந்த படத்துலேயும் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சின்ன பசங்க, சின்ன வயசுலேருந்தே வளர்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பொண்ணுங்களால் என்ன மாதிரிலாம் பிரச்சனை வருது, இதுதான் வந்து படத்தோட கதை. கேட்கும் போதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போது, August 15th ரிலீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு வந்து நாங்கள் விஜய் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். முடிவாக என்னதான் சொல்ல வர? வெளியே போடா. I thought love is blind. ஆனா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். Friendship also blind. Friendship also blind. Friendship.